புதுக்கோட்டையிலேருந்து 2 மாதமாக வந்துட்டுருக்கேன். முதல் பாடம் வாங்கி செஞ்சிகிட்ருக்கேன். சாமி ஆத்மா சாமி ஒரு சின்ன சந்தேகம் சொல்லி, சித்தர் நினைச்சா ஒருத்தவங்க தலையெழுத்த மாற்ற முடியுமா? சித்தர்கள் நினைத்தால் கடவுளாலேயே மாற்ற முடியாது, தலையெழுத்த மாற்ற முடியாது. சரி சாமி, இப்போ பிறக்கும் போதே ஒருவன் வந்து எழுதி வச்சுக்கணும், நீயே எழுதி வச்சுக்கணும், இன்ஜினியர் டாக்டர் அப்படிங்கிறது அப்போவே பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஆமாம். அப்போ ஒருத்தன் வந்து திருடுறான், கொள்ளை அடிக்கிறானோ, அவனுக்கு அதுக்காக தான் பிறந்தவன். அப்போ இது தப்புங்கிறது வந்து அப்போ அவனை தப்பு ரைட்டு செய்யாதவனுக்கு தானே தெரியும், செய்தவனுக்கு தப்பு ரைட் தெரியும். ஒருத்தன் கொலை பண்ணுறான், அவனுக்கு சரியின் தானே குத்துறான், தப்புன்னா ஏன் போய் குத்த போகிறான்? ஒருத்தன் திருடுறான் ஊரா மட்டும் பொருள், தப்புன்னா அவன் ஏன் திருடு போகிறான்? அவனுக்கு அது சரி, பார்த்தவனுக்கு தப்பு. தலையெழுத்து வந்து என்னவோ அதுபடி தான் நடந்துட்டு இருக்கோம். ஒரு சித்தர்னாலையும் மாற்ற முடியாது. நபிகள் நாயகர் சொல்கிறாரு, ஒரு மனிதன் பிறக்கும்போது அது கொஞ்சம் வேறுபட்ட விஷயம் அது, ஏன்னா பிறந்த செத்தவன் திரும்பி பிறக்க போதெல்லாம் கடவுளே தேவை கிடையாது. மனுஷன் ஒருத்தன் பிறந்தான், வாழ்ந்துருக்கிறான், செத்து போகிறான், திருப்பி அவனுக்கு மறுபிறப்பு இல்லைன்னு சொன்னால் கடவுளுக்கு இங்கே வேலை கிடையாது. கடவுள் என்னத்துக்கு ஒன்றும் பிறந்தாச்சு, நல்லவனாவோ கெட்டவனாவோ கஷ்டப்பட்டோ வசதியாகவோ எப்படியோ ஒன்று வாங்கி செத்து போகிறான், திருப்பி மறுபடியும் பிறக்க போகிறோம்னா அவனுக்கு கடவுள் அங்கே தேவை கிடையாது. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. அவங்க 2 மாதமும் பிறப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க, அது ஒன்றும் அறியல அவங்க. ஆனால் நபிகள் நாயகன் சொல்கிறாரு, ஒரு மனிதனை அல்லாஹ் படைக்கும் போது 3 படைக்கிறார். அந்த 3 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தன் சோதகை பக்கம் தோளில் உட்காந்துங்கிறானோ, ஒருத்தன் பீசகை பக்கம் தோளில் உட்காந்துங்கிறானோ, ஒருத்தன் உச்சியில் உட்காந்துன்னுக்கிறானோ. இந்த உச்சியில் உட்காந்துங்கிறவன் உலகத்தினுடைய செயல் புரிகிறானோ, நன்மை தீமைகளை செய்கிறானோ. இந்த சோதகை பக்கங்கிறவன் நன்மை செய்கிறதெல்லாம் கணக்கு எழுதினுக்கிறான், பீசகை பக்கங்கிறன் தீமை செய்கிறதெல்லாம் கணக்கு எடுத்துங்கிறானா. இவன் மரண தருவாயில் இதை ரெண்டு இந்த கணக்கு எடுத்து போய் அல்லாவிடம் கொடுக்குறாங்க அப்படின்ற நபிகள் நாயகன் சொல்கிறார். அப்போது அந்த கணக்கை எழுதுனவனே தான் இவன் கணக்கை வச்சுக்கிறான். எந்த ஒரு மனிதன் இந்த பிறவியில் அவன் என்ன எவ்வளோ நன்மைகள் செய்கிறானோ அந்த நன்மைக்கு ஏற்ற மாதிரி அவன் மரண தருவாயில் அவனுடைய ஆன்மா நிர்ணயம் பண்ணுது வாழ்க்கையை. நீ இந்த தவறுகள் செய்துக்கிற, நீ இந்த மாதிரி பிறந்து இதை தீர்த்துட்டு வா அப்படின்னு பிறக்கிறான். ஆனால் இவன் தீர்க்காமல் திருப்பி திரும்ப 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 அதையே செய்து அதிகமாக பண்ணிக்கிறான். ஒரு பொய் ஒரு தவறை செய்துட்டான்னா அந்த தவறை மறைக்கிறதுக்கு 10 செய்து நிற்பான். அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் செய்த தவறுகளை மறைக்கிறதுக்கு தீர்க்கறதுக்கு வந்தான் இந்த உலகத்தில். தீர்க்காமல் ஆசைன்ற நோய் பிடிச்சிக்கின்ன அவனை திரும்பி 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 பாவத்திலேயே பண்ணி அவன் சுமந்து கொண்டு பொறுத்துன்னுக்கிறான். எவன் ஒருவனுக்கு பாவம் இல்லையோ அவனுக்கு பிறப்பு இல்லை, எவன் ஒருவனுக்கு பாவம் இருக்குதோ அவனுக்கு இங்கே பிறப்பு உண்டு. என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவ மதம் வந்து உலகம் ஃபுல்லாக வளர்ந்துக்கின்னு இருக்குது, முஸ்லீம் மதம் உலகம் ஃபுல்லாக வளர்ந்துக்கின்னு இருக்குது, இந்து மதம் குறைஞ்சிக்கின்னு இருக்குது, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், கிறிஸ்துவ மதம் வந்து வழிபட வச்சிருக்குது, முஸ்லீம் மதமும் வழிபட தான் வச்சுருக்குது, இந்து மதம் கடவுளை அடையிறதுக்கு வச்சுருக்குது. கடவுளை அடைஞ்சவன் பிறக்கிறது இல்லை, பிறக்காதால இங்கே ஜனம் கம்மியாகி போச்சு, அவன் பிறக்கிறதுக்குன்னே இருக்கிறதெல்லாம் அதிகமாகி போச்சு என்ன இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் வந்து எந்த தண்டனையும் கொடுக்கறது கிடையாது, கடவுள் வந்து எந்த நன்மையும் செய்யறது கிடையாது. ஏன்னா கடவுளுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தமே கிடையாது. 5 பஞ்சபூதங்கள் தான் மனிதனை படைக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிக்கணும்னா, ஒரு இடத்துல மழை பெய்யும், சுத்தமான தண்ணியாக இருக்கும், அங்கே ஒன்றுமே இருக்காது, அருமை கண்ணாடி மாதிரி இருக்கும் தண்ணி. 4 அதில் வெயிலுக்கு பட்டு, 4 அதில் காற்று பட்டு, அந்த மண்ணோட இருக்கிற தண்ணியில் பார்த்தா ஒரு சின்ன பூச்சி உருவாகும், அந்த சின்ன பூச்சி இன்னொரு 10 போச்சுனா ஒரு தவளை உருவாகும். இதை எந்த கடவுள் வந்து படித்தார்? எந்த கடவுளானா அதுக்கு வந்து படித்தாரா? நீ பூச்சியாரு புழுவாருன்னு. கடவுளுக்கும் படைப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. இது மனிதன் தன்னை தானே ஏமாற்றிக்கணும், உலகத்தையும் ஏமாற்றின்னு இருக்கிற விஷயம். உண்மையை புரிஞ்சுக்கணான்னா தெரியும், உண்மையை புரிஞ்சிக்க முடியல அவனால். 5 பஞ்சபூதங்கள் தான் படைக்குது, 5 பஞ்சபூதங்களால் தான் அழியிறான். இறைவனுக்கு இங்கே வேலையே இல்லை, 5 பஞ்சபூதங்களை ஏக்கர் தான் இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் அடையினா இந்த 5 பஞ்சபூதத்தை ஒன்றாக்கணும், அப்போ தான் இறைவன் அடைய முடியும். 5 பஞ்சபூதம் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் இறைவன் அடைய முடியாது. அந்த ஒன்றாக்குற வழியை தான் சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். யோகம்ன்றது என்னன்னா, தனித்தனியாகிற பொருளை ஒன்று சேர்க்கறது தான் யோகம். ஒன்று சேர்ந்தால்தான் ஞானம், ஞானம் சேர்த்தால்தான் கடவுள்.
ஞானம் கிடைக்காத வரைக்கும் மனுஷனுக்கு கடவுள் தெரியாது, கடவுள் அடையவும் முடியாது. அவன் மதத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் போய் வழிபட்டு நிற்பான், அதான் அது கடவுளுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் கடவுளை கும்பிட்டுட்டு வரேன்னு சொல்லுவான், அவனே அவனை ஏமாத்தின்னுக்கிறான்னு அர்த்தம். இதுக்கு ஜாதி மதம் கிடையாதுயா கடவுளுக்கு? கடவுள் நன்மை கெட்டவன் நல்லவனே கிடையாது கடவுள்கிட்ட. ஏன்னா கடவுளுக்கு இன்பத் துன்பம் கிடையாது. எவனுக்கு இன்பத் துன்பம் கொடுத்தா நல்லது கெட்டது அப்போ தான் யோசிப்பான். கடவுளுக்கு இன்பத் துன்பம் இல்லாத போது நல்லது கெட்டது அவர் பார்க்கறதே கிடையாது. ஆன்மாவை மட்டும் பார்க்குறார், உடலை பார்க்கறதில்ல, மனசை பார்க்கறதில்ல. அந்த ஆன்மா பதப்படணும், பதப்படுறதான் யோகம் வேணுன்றது. அதனால் இங்கே கடவுளை கடவுள் கடவுளைன்னு ஏமாத்தின்னுக்குறோம். நிஜத்தில் யோசித்தீங்கன்னா தெரியும், இறைவனுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத வாழ்ந்துன்னுக்குறோம் வாழ்க்கை. இப்போ மனிதனுக்கு கடவுள், மிருகத்துக்கு யார் கடவுள்? 84,000 கோடி ஜீவராசிகள் உலகத்தில் இருக்குது, எது கடவுள் அதுக்கு? அது வாழலையா? அது சாகலையா? அது குட்டி போடலையா? அது தூங்கலையா? ஏன் இதெல்லாம் புரியல? அது என்ன, மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுளா, மற்ற உயிருக்கு கடவுள் இல்லையா? இதெல்லாம் புரிஞ்சாதான் கடவுளை பற்றி புரியும், இதெல்லாம் புரியாத ஒன்று கடவுளை பற்றியே புரியாது. அதனால் கடவுள்ன்றது உன்னுடைய மூச்சு தான் கடவுள், உலகத்தில் எதுவும் கடவுள் இல்லையா? உன் மூச்சு தான் கடவுள். இந்த மூச்சு ஓனன்றதுக்கு கடவுள் ஆகாரம் தான் கடவுள். அது ஜீவராசிகளுக்கும் ஆகாரம்லாம் செத்து போடுவான், மனுஷனுக்கும் கடவுள் வந்து காப்பாற்ற சோறு இல்லைன்னா செத்து போடுவான். அப்போ கடவுள்ன்றது முதல்ல மனிதனுக்கு ஆகாரம் தான். பிறந்த உடனே பால் கொடுக்குற தாய் கொடுக்கலாம், அந்த குழந்தை செத்து போயிடும். கொஞ்சம் வளர்ந்த உடனே ஏதாவது ஆகாரம் ஊற்றாது, எல்லாம் செத்து போயிடும். அங்கே குழந்தை கடவுள் தெரியுமா? கடவுள்ன்றது ஒன்று கிடையாதுயா, கடவுளே நீ தாயா கடவுள். உன்னை தவிர உலகத்தில் வேற எதையா கடவுள்? நீ தானே ஏன் செயல் புரியுறீங்க? இது ஏன் புரியல? நன்மையும் தீமையும் நீ தானே செய்துன்னுக்குற. இந்து கோயிலில் சிலைங்க வச்சுருக்கோம், ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா சாந்தமாக ஒரு சாமி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா சூழல் வச்சு நிற்கும். இதெல்லாம் எது கடவுளுக்கு தேவையா? கடவுள் கண்ணால் பார்த்தா உலகம் அழிஞ்சிட்டோம். அங்கே அங்கே வச்சுக்கிறதுலாம் கடவுள் சிலையில், உன் சிலையை தான் வச்சுக்குது. மனித வாழ்வு மனித இப்படிலாம் இருக்கிறான்றான்னு சித்தரித்து வச்சுக்கிறான். இந்த உண்மைகள் தெரியாத கடவுளை பற்றி தெரிஞ்சிக்கவே முடியாதுப்பா. அதனால் மனிதனுக்கு எந்த மனிதனுக்கும் கடவுள் எந்த தண்டனையும் கொடுக்கறதில்ல. நல்லா நல்லபடியாக வாழறதும் தீமையில் அழியதும் நீயே காரணம், உனக்கு வேற யாரும் காரணம் கிடையாது. மாயை வந்து குச்சிக்கிச்சு, மாயையில் மாட்டிக்கின அப்படின்னு சொல்லுவான். மாயை இவனை தேடி வரல, இவன் மாயை தேடி போய் விழுவான். அதனால் பண்டிதர் ரொம்ப அழகாக சொல்லுவார், முதற் சங்கு அமுது ஊட்டும். ஒரு குழந்தை பிறந்த உடனே தாய் கொடுக்குறாள் பால், அது பால் இல்லையா, அமுதான் அது. அது தாண்டா ஒரு குழந்தைய உயிராக வளர்க்குறதுக்கு காரணமே அந்த தாய் கொடுத்த பால் தாண்டான்றான். அதனால் அதை பால்ன்னு சொல்லலை, அமுதுன்றான். அதை முதற் சங்கு அமுது ஊட்டும், இடை சங்கு நல் விலங்கு போட்டோம்னா. தாலி கட்டும் போது ஒரு பாலும் பழம் கொடுப்பாங்க, அது ரெண்டு பேரை இணைக்குதுடா, விலங்கு போட்டுடா ரெண்டுக்கும் அவங்கிறான். கடை சங்கு அம்புட்டோ இம்புட்டோ, கடைசியாக ஊத்துறான பால், அம்மா வந்துக்குது, அக்கா வந்துக்கு, தங்கச்சி வந்துக்குது, அண்ணன் வந்துக்குறான்ட்டு. அது தப்பனா தப்பும் போனாலும் போகண்டான்ட்டான். அந்த மாதிரி கடவுளுக்கே இங்கே வேலை இல்லையா? மனிதன் தயா கடவுள், மனிதனை விட ஒரு கடவுள் இல்லையா? ஆனால் மனிதன் சிறந்தவனாக இருக்கணும், மனிதன் எல்லாருக்கும் உதவுறவனாக இருக்கணும், அவன் தான் என் கடவுள். வேற ஒரு கடவுளே கிடையாது என் உலகத்தில்.